எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். உங்களுக்கு வந்து காஃபி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்னென்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னா ஆரம்பத்துலேருந்து அது வந்து சும்மா இல்லை, என்ன சொல்கிறது, காபி கொட்டையிலேருந்து வறுத்து காபி கொட்டையிலேருந்து ஃப்ரெஷ்ஷான காஃபி அப்படியே உங்களுக்கு நேராக செஞ்சு குடிக்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். I had been a wallflower for so long, standing on the sidelines, watching life go by. But now I hear something that sounds like a love song from the birds in the sky. இன்னைக்கு வந்து ஒரு காஃபி வந்து குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஸ்க்ராட்ச்லேருந்து பீன்லேருந்து அந்த காஃபியை குடிக்கிறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பீன்லேருந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அதை அப்படியே அரைச்சி அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து அதில் அப்புறமா பால் ஊற்றி குடித்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த மிஷினு. டெலோங்கிம்பாங்க, இட்டாலியன் பேர்னு நினைக்கிறேன் டெலோங்கி, அதோட மிஷின் இது. இந்த மிஷினில் வந்து காஃபி வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன சொல்லணும்னா பீன் டு கப்புமாங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து கொலம்பியன் காஃபி, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்பர் த்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் த்ரீ இருக்குது, நம்பர் ஃபைவ் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக போடுறேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோ, கட் பண்ணிட்டு அப்போ பாருங்கள் பீனை அப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பீன் பாருங்கள், இதோ. ஸோ இந்த பீன் தான் எடுத்து அந்த காஃபி வாசம் வேறு லெவலில் இருக்குது. ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இதில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் நான் டாப் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டாப் அப் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த மிஷின் ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு என்ன வேணும்னா காஃபி போடுறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும், அப்புறம் வந்து பீன் இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு அது இது வந்து ஒன்லி டிகாஷன் மட்டும் தான் கொடுக்கும். இங்கே வந்தீங்கன்னா எப்படி, இங்கே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு மிஷின் இருக்குது, தண்ணி ரெவ்யூ பண்ணுவோம் செவரின்னு. இது வந்து மெயினாக வந்து காஃபிக்கு. ஸோ ஸோ இதில் தான் நம்ம பாலை போடுவோம், மில்க்குக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் லைட் எரியுது. இப்போ மூணு இது இருக்குது, ஒன்று வந்து தண்ணி இல்லைன்னா இங்கே இதில் ரெட் லைட் எரியும். ஸோ வாட்டர் கம்பார்ட்மெண்ட் இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வாட்டர் கம்பார்ட்மெண்ட்டு. மேக் ஷூர் இது ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்போ பரவாயில்ல, ஏன்னா ஒரே ஒரு கப்பு தான் பண்ணுறேன். ஸோ இதை இங்கே போட்டுக்கலாம். போட்டால் இது ஃபிட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி வந்து அரைச்சதுக்கப்புறம் கலெக்ட் ஆகும் இங்கே. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் ஆகும், இதை வந்து கிளியர் பண்ணணும். இது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா திருப்பி அங்கே ஒரு ரெட் லைட் வரும். இந்த ரெட் லைட் இங்கே பார்க்குறீங்கன்னு வைங்க, இந்த ரெட் லைட் அதான் ரீசனு. ஸோ இதை இப்போ தான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், திருப்பி இந்த ட்ரெயினில் போட்டாச்சு. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிகாஷன் வரும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து கப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் இப்படி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு இதே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இப்போ டூ கப்ஸ் வேணும்னா இதை அமுக்குங்க. இது ஒன் கப்புக்கு இது டூ கப்ஸ், சின்ன சின்ன சைஸ் தான், இவ்வளோ உள்ள சைஸ் தான் இருக்கும். ஸோ இதுனா கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ டபுள் ஷாட் எனக்கு எப்பயும் பிடிக்கும். ஸோ டபுள் ஷாட் எடுத்துக்கிறேன். அப்புறமா இங்க வந்து காஃபி அப்படியே ரிட்டர்ன் ஆகும். சோ நம்மளுக்கு வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. சோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து எவ்வளோ எப்படி நீங்கள் அரைக்கணும்னு, பிகர் சைஸாக சின்ன சைஸாக அரைக்கணுமோ அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று போட்டேன், இன்னொன்று நான் அமுக்கிறேன். இருக்கு சவுண்டு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த சவுண்டு ஓகே, அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா காஃபி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளியில் நம்மளுக்கு காஸ்டா ஸ்டார் பாக்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மில்க்கு. மில்க் ரெண்டு டைப் ஆஃப் மில்க், இது நார்மல் மில்க்கு, இது வந்து கவுலேருந்து வருது, இப்போ மாட்டு மில்க்கு. இது வந்து
ஓட்ஸ் மில்க். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து பெரிஸ்டா எடிஷனே கொடுக்குறாங்க. இது நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் யூகேல இருக்கீங்கன்னா. ஏன்னா இது வந்து காஃபிக்குனே செஞ்சுருக்காங்க. இதில் வேறு வேறு பிராண்ட் இருக்குது, பட் கிரே மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்து இந்த கண்டெய்னரில் போட்டுக்கிறோம். ஏன்னா இதுதான் நம்ம அம்மாலாம் முன்னாடி காஃபி ஆற்றி கொடுப்பாங்களே, அந்த ஆத்திர வேலையை இது பண்ணிவிடும். ஸோ கொஞ்சோண்டு இதில் காஃபி மிக்ஸ் பண்ணிட்டோம் போதும். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டோன்னா இது கொஞ்சம் நேரம் ஆற்றிட்டுருக்கோம். இங்கே வாங்க, இந்த இங்கே வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் தனி எபிசோடில் காமிக்கிறேன். பட் இங்கே என்னென்னா நீங்கள் இதை போட்டு 65 டிகிரிஸில் ஆன் பண்ணணும். இது ரெட் ஆகிடும். ஸோ இது இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பால் ரெடி ஆனோடனே ஒரு சவுண்டு கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் க்ளியர் ஆகுங்க. ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு, அப்படியே பண்ணிடுவோம். ஸோ இதுதாங்க மெயினாக வந்து காஃபி குடிக்கிற டேஸ்ட்டு வந்து அப்படியே காஸ்ட்டாக வெளியில் குடிக்கிற ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை நிச்சயமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மெஷின் காஸ்ட் வந்து அரவுண்ட் 300 pounds. இந்தியா மணியில் பார்த்தீங்கன்னா 30,000 rupees. 30,000 rupees காஃபி மிஷினை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் ஈவினிங் இஃப் யூர் காஃபி லவர். நம்ம ஊர்லலாம் ஜாலி, நம்ம வெளியில் போய் கடையிலேயே வாங்கி சாப்பிட்லாம். பட் இங்கே இருக்கவங்களுக்கு இது வெளியில் ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2 to 3 pounds இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 3 pounds, ஒரு 3 காஃபி குடிக்கிறீங்கன்னு வைங்க. இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் சீப்பராக முடிஞ்சிடும். பட் நீங்கள் காஃபி பர்சன்ட்னா இது வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெஷின் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு பால் வேறு வேறு மாதிரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கன்னா ஃபஸ்ட் வந்து இது வந்து மில்க் சூட் பண்ணுறதுக்கு, அப்படியே திருப்பினிங்கன்னா வேறு ஆப்ஷன் இருக்குது. ஜிம் மோட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள் இது கோல்டு மில்க் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு தேவை. 65 டிகிரிஸில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா சூடு சூப்பராக இருக்கும். ஸோ இது பண்ணிட்டோம். இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து இந்த பால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக நுரையடாக இருக்குது. ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட் இதை ஊற்றிக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு விதம் பண்ணலாம். ஒன்று முன்னாடியே டிகாஷன் ஊற்றலாம். நான் இப்படி அதர் வே ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிகாஷனை இதுக்குள்ளார அப்படியே ஊற்றிட்டோன்னா நம்ம காஃபி ரெடி. இப்போ வந்து இந்த காஃபியை நல்ல வாசம் சூப்பராக வந்திருக்கு, குடிக்கிறேன். அமிர்தம், டேஸ்டியாக இருக்குது. See you in the next episode. Thank you.